கொழும்பு காலிமுகத்திடலை அண்மித்து போற்றா கோகம மைனா கோகம அமைதி போராட்டங்கள் மீது ஆளுங்கட்சி ஆதரவு வன்முறை கும்பல் நடத்திய மூர்க்கத்தனமான தாக்குதலை தொடர்ந்து நாடு முழுவதும் பதட்ட நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் ராஜினாமா செய்த பிரதமர் ராஜபக்சவுக்கு சொந்தமான குருநாகலில் உள்ள வீடு ஆர்ப்பாட்டக்காரர்களால் முற்றாக தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மெதன மிலனவில் உள்ள மஹிந்த ராஜபக்சவின் பாரம்பரிய வீடும் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ராஜபக்சகளின் பெற்றோர்களான டி ஏ ராஜபக்ச மற்றும் தந்தினா ராஜபக்ச ஆகியோரின் நினைவாக மெதன மிலனவில் அமைக்கப்பட்டிருந்த நினைவு தூப்பி ஆர்ப்பாட்டக்காரர்களால் சேதமாக்கப்பட்டுள்ளது. இந்த நினைவு தூபுகளை நிர்மாணிப்பதற்கு சுமார் 33.9 மில்லியன் ரூபாய் பொது நிதி முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாக வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பல அரசியல் பிரமுகர்களின் வீடுகள் தாக்கப்பட்டதுடன் சில வீடுகளுக்கு தீயும் வைக்கப்பட்டிருந்தது. நாடு முழுவதும் தற்பொழுது அமல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு சட்டம் நீடிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி நாடளாவிய ரீதியில் தற்பொழுது அமலில் உள்ள ஊரடங்கு சட்டம் நாளை புதன்கிழமை காலை 7 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. அதற்கு அமைய அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரிகளில் எழுத்து மூல அனுமதியின்றி பொது வீதிகள், தொடருந்து மார்க்கங்கள், பொது பூங்காக்கள், விளையாட்டு மைதானங்கள் அல்லது வேறு பொது இடங்களிலும் கடற்கரைகளிலும் இருப்பதற்கு அனுமதி மறுக்கப்படுவதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.